எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் மூணாம் நாள் போரை பற்றி பார்த்தோம். அந்த மூணாம் நாள் போரில் பீஷ்மர் பயங்கரமான தாக்குதலை செய்கிறார். அந்த தாக்குதலில் பாண்டவர் படை நிறைய அழியுது. இதனால் கோபம் அடைஞ்ச கிருஷ்ணன் தன்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மரை கொல்லதுக்கு போகிறான். இப்படி போன கிருஷ்ணனை அர்ஜுனன் வந்து தடுக்கிறான். அர்ஜுனன் தடுத்துட்டு கடைசியில் நானே போர் செய்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி பார்த்தோம். இப்படி சொன்ன அவன் கடைசியாக மகேந்திராயுதத்தை பயன்படுத்தி கௌரவர் படையில் பெரும்பகுதியை அழித்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாலாவது நாள் போர் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனனை சூழ்ந்துக்கிட்டு, அதாவது கௌரவர் தரப்புலேருந்து அர்ஜுனனை சூழ்ந்துக்கிட்டு நிறையா பேர் வந்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அர்ஜுனனை சூழ்ந்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பீஷ்மர், துரியோதனன், துரோணாச்சாரியார், பாக்லீகர், அப்புறம் ஜெயத்ரதன், துர்மசனன், சித்திரசேனன், இந்த மாதிரி நிறையா பேர் அர்ஜுனனை மட்டும் சூழ்ந்துக்கிட்டு போர் செய்கிறாங்க. ஆனால் அந்த அர்ஜுனன் எல்லாருக்கும் ஈடு கொடுத்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீரர் பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் முந்தின நாள் அவன் வந்து ஒரு பெரிய அழிவை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் எதிர்க்கிறத குறியாக வச்சு அவன் கூட போர் செய்கிறாங்க. இதில் ஜெயத்ரதன் சிந்து நாட்டு அரசன், பாக்லீகர் பீஷ்மரோட பெரியப்பா, அதுக்கு பிறகு துர்மசனன் சித்திரசேனன் ரெண்டு பேரும் துரியோதனோட தம்பியர். இப்படி அவர்கள் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனனுக்கு உதவி செய்ய அங்கேருந்து அபிமன்யு வாரான். அபிமன்யு வரும்போது அபிமன்யு கிட்ட போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து விலகிறார். அதாவது அபிமன்யுவை தவிர்த்துட்டு விலகி போகிறார். அவர் அர்ஜுனன்ட்ட மட்டும் போர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்படியா இருக்கும்போது அபிமன்யு துணைக்கு வந்ததை பார்த்துட்டு கோபத்தில் கௌரவ படையில இருந்த மேலும் ஒரு சில பெரிய வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அபிமன்யுவை தாக்க வராங்க. ஏற்கனவே 7-8 பேர் பெரிய வீரர்கள் சேர்ந்து அர்ஜுனனை தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபிமன்யு வந்ததும் அபிமன்யுவை தாக்க வராங்க. அதில் யார் வராங்க அப்படின்னா அஸ்வத்தாமன், பூரிசிரவஸ், சித்திரரதன், சல்லியன், சாமியமணி அப்படிங்கிற ஒரு அரசனோட மகன், இப்படி இவங்க நிறையா பேர் சேர்ந்து அபிமன்யுவை தனியாக நின்று தாக்குறாங்க. இந்த சாமியமணி அப்படிங்கிற அரசனும் அவனுடைய மகனையும் பற்றி இந்த மகாபாரதத்தில் மொத்தத்துலேயுமே வந்து இந்த நாலாம் நாள் போரில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். வேறு எதுலேயும் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து அங்கங்கே இருப்பாங்க. இப்படி இந்த சாமியமணியோட மகன் மற்ற எல்லாரும் சேர்ந்து அபிமன்யு கூட போர் செய்கிறாங்க. இப்படி போர் செய்யும்போது அபிமன்யு கடுமையான போர் செய்கிறான். சல்லியனோட குதிரைகளை கொல்றான், அவனுடைய தேரை வந்து உடைக்கிறான். அதுக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேரையும் கொன்றணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தன்னுடைய 25,000 துருப்புகள், 25,000 வீரர்கள் இருக்க ஒரு படையை, ஒரு பெரிய படையை அர்ஜுனனையும் அபிமன்யையும் சூழ்ந்து நின்று தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறான். இப்படி அவனால் அனுப்பப்பட்ட அந்த பெரிய படை வந்து இந்த ரெண்டு பேர், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10-12 பேர் கௌரவர் தரப்பில் உள்ள பெரிய வீரர்கள் அவர்களுக்கு உதவியாக வந்து நின்று சூழ்ந்து நின்றுட்டு ரெண்டு பேரையும் தாக்குறாங்க. அர்ஜுனனும் அபிமன்யும் அவர்கள் எல்லா படைக்கும் சேர்ந்து பதிலடி கொடுக்குறாங்க. இப்படி அந்த போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் அபிமன்யு ரெண்டு பேரும் நின்று நடுவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு தூரத்திலிருந்து திருஷ்டத்தீமன் தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வரான். அவர்களுக்கு உதவி செய்ய வரும்போது அவன் வந்து வரும்போதே சும்மா வரல, கோபத்தில் சுற்றி இருந்த வீரர்கள் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வரான். வரும்போது கிருபாச்சாரியாரோட வில்ல ஒடிக்கிறான். கிருபாச்சாரியாரை போகிற போக்கில் தாக்கிட்டு வரான். இப்படி அவன் அங்கே வரும்போது அவனுடைய உதவி அர்ஜுனன் அபிமன்யு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சாமியமணியோட மகன் போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறான். அவங்ககிட்ட போய் சண்டை போட போகும்போது இந்த சாமியமணி மகனுக்கும் திருஷ்டதீமனுக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில முதல்ல திருஷ்டதீமன் சாமியமணியோட மகன் குதிரைகளை கொல்றான். அதுக்கு பிறகு தொடர்ந்து நடக்க சண்டையில சாமியமணியோட மகனையும் கொல்றான். மகனை கொண்டுட்டு திரும்ப வந்து சண்டைக்கு வரான். இப்படி அவன் சண்டைக்கு வரும்போது அதுக்கடுத்து சல்லியன் அவங்க கூட சண்டைக்கு வரான். சல்லியனுக்கும் திருஷ்டதீமனுக்கும் இடையில சண்டை நடக்குது. சல்லியனுக்கும் திருஷ்டதீமனுக்கும் இடையில சண்டை நடக்கும்போது சல்லியன் கடுமையா போர் செய்யறான். திருஷ்டதீமன் அடி வாங்குறான். இப்படியே அவர்கள் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனனும் அபிமன்யும் சேர்ந்து அந்த எதிரி வீரர்களை சிதறடிச்சு கொஞ்சம் வெளியில் வராங்க. அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வராங்க. வெளியே வந்து அபிமன்யு திரும்ப திருஷ்டதீமனுக்கு துணைக்கு வரான். அபிமன்யும் திருஷ்டதீமனும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. எதிர்த்தரப்பில் சல்லியனுக்கு நீ போய் துணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் அவனுடைய தம்பியர் ஒரு 10 பேரை வந்து அனுப்புகிறான். முதல்ல சல்லியனும் திருஷ்டதீமனும் மட்டும்தான் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சல்லியன் கடுமையாக போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அபிமன்யு திருஷ்டதீமனுக்கு துணைக்கு வந்தா பிறகு சல்லியனோட கை வந்து கீழே இறங்குது. அவர்கள் ரெண்டு பேரோட கை ஓங்குது. அப்படி ஓங்கினதுனால துரியோதனன் தன்னுடைய தம்பியர் 10 பேரை அனுப்புகிறான். இப்படி அந்த 10 பேரும் வந்து சல்லியனுக்கு ஆதரவாக போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாண்டவர் தரப்பில் அபிமன்யு திருஷ்டதீமனுக்கு ஆதரவாக திரௌபதியோட 5 மகன்களும் வராங்க. அது கூட பீமன் வாரான், நகுலன், சகாதேவனும் வந்து சேர்றாங்க. இப்படியா இந்த தரப்புலையும் 10-12 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த தரப்புலையும் 10-12 பேர் நிற்கிறாங்க. இது கூட துணைக்கு அந்த பக்கம் துரியோதனன் வந்துட்டான். துரியோதனன் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு திருஷ்டதீமன் கூட சண்டை போடுறான். பீமன், நகுலன், சகாதேவன், அப்புறம் திரௌபதியோட 5 மகன்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மற்றவர்கள் கூட சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில நகுலன் சகாதேவனுக்கும் வந்து சல்லியன் கூட சண்டை போடுறாங்க. இப்படியா ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு சமமான வீரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து துரியோதனை பீமன் பார்க்குறான். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வில்லை வச்சு தேரில் நின்றுக்கிட்டே சண்டை போடுறாங்க. துரியோதனை பீமன் பார்த்த பிறகு அவன் வில்லை கீழே வச்சுட்டு கதையை எடுத்துக்கிட்டு தேரை விட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கிக்கிட்டு துரியோதனையும் அவனுடைய தம்பிகளையும் நோக்கி வாரான். முதல்ல வில்லை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், ஆனால் பீமன் வில்லு வச்சு சண்டை போடுறதுல திறமையான ஆள் கிடையாது. அர்ஜுனன் வந்து வில்லு வச்சு சண்டை போடுறதுல திறமையான ஆள். பீமனுக்கு கதை வச்சு சண்டை போடும்போது அவன் நல்லா சண்டை போட முடியும். அதனால வில்லை தூர வச்சுட்டு கதையை எடுத்துக்கிட்டு தேரை விட்டு கீழே இறங்கி வாரான். இப்படி அவன் கதையை எடுத்துக்கிட்டு கீழே வரதை பார்த்ததும் துரியோதனனுக்கு துணைக்கு வந்த 10 தம்பிமார்களும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் செதறி ஓட ஆரம்பித்ததும் துரியோதனன் ஒரு பெரிய யானைப்படையை திரட்டிக்கிட்டு பீமனை மட்டும் எதிர்க்க வாரான். பீமனை மட்டும் எதுக்க வந்து பீமனுக்கும் அந்த யானைப்படையில இருந்த துரியோதனுக்கும் இடையில சண்டை நடக்குது. துரியோதனன் யானை மேல இருக்கிறான், துரியோதனை பீமனால தாக்க முடியல. ஆனாலும் துரியோதனை பார்த்ததும் பீமனுக்கு கோபம் பயங்கரமா வருது. ஒரு அரக்கை மாதிரி மாறுறான், அரக்கத்தனமா கத்த ஆரம்பிக்கிறான். கத்திட்டு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்தோம், ரெண்டாம் நாள் போர் நடக்கும்போது ஒரு யானைப்படையை எதிர்த்து நின்று போர் செஞ்சு யானைகளை எல்லாம் சிதறடிச்சான், யானைகளை பூரா கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ அரக்கனா மாதிரி மாறின பீமன் யானைகளை எல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். யானைகளை நெத்தியில தாக்குறான், துதிக்கையை வெட்டுறான். அதுக்கு பிறகு கால்கள் கைகள் வயிறு எல்லா பக்கத்துலையும் யானை எங்க அடிக்க கிடைக்குதோ அங்க எல்லா இடத்துலையும் அடிக்கிறான். இப்படி அவனால துன்பப்பட்ட யானைகள்லாம் பின்னோக்கி ஓட ஆரம்பிக்குது, செதறுது. இதுக்கிடையில துரியோதனோட தம்பிகள் எல்லாரும் ஓடினதுனால அங்க மற்ற பக்கம் போர் செஞ்சுக்கிட்டு இருந்த மற்ற வீரர்கள் எல்லாரும் துரியோதனுக்கு ஆதரவா துரியோதன் பின்னால வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அபிமன்யோ, திரௌபதியோட 5 மகன்கள், நகுலன், சகாதேவன் எல்லாரும் நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர்கள் அவர்களுடைய தேரில் நின்றுக்கிட்டே துரியோதனுக்கு பின்னால் இருக்க படையை எதிர்க்கிறாங்க, பீமனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்படி அவர்கள் எல்லாரும் பீமனுக்கு துணை நின்றதுனால பீமன் போய் அந்த யானைப்படையை முழுவதுமாக சிதறடிக்கிறான். யானைகளை வந்து எல்லாம் வந்து கொள்றான். ஒரு அரக்கத்தனமாக வந்து ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறான். பீமன் கதையை எடுத்தாம்னா அவனை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி பீமனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால முதல்ல அவன் கூட போர் செஞ்சுக்கிட்டு இருந்த துரியோதன தம்பியர் எல்லாரும் அதுக்கு பிறகு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிறப்பான ஆயுதத்தில் ரொம்ப திறமையானவர்களாக வந்து இருப்பாங்க. இதில் பூரி சிரவேஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவன் வந்து வாள் சண்டை கத்தி சண்டையில் வந்து ரொம்ப திறமையான ஆள். வாளிச்சண்டையில் பூரி சிரவேசை யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி அவன் வந்து திறமையான ஆள். அதே மாதிரி துரியோதனனும் அர்ஜுனனும் கதை யுத்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா துரியோதனன் ஜெயிச்சிருவான். இதே நேரம் வில்யுத்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அர்ஜுனன் ஜெயிச்சிருவான். இப்படி அவரவர் வந்து அந்தந்த ஆயுதத்தில் ரொம்ப பலமானவங்க. பீமன் எப்பெல்லாம் கதையை எடுத்து சண்டை போடுறானோ அப்பெல்லாம் வந்து அவன் பயங்கரமான அழிவை கொடுக்குறவனா இருக்கிறான். அந்த மாதிரி தான் இந்த 4வது நாள் போர்லேயும் வந்து அழிவை கொடுக்குறான். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.